22 ரூபா சொன்னேன், குறைச்சி கேட்காங்க. 13 ரூபாய் கேட்காங்க. நல்ல மாடல் என்னச்சு பார்க்க, நல்லா இருக்கா? 13 ரூபாய் கேட்காங்க. வீட்டுக்கு கொண்டு போறேன். விற்காம போதும்? விற்காம போதும். விவசாயியா வியாபாரியா? விவசாயி. விவசாயி. ஏன் ஒரு விவசாயியால விற்க முடியலையா? விற்க முடியல. என்ன காரணம்? ரொம்ப குறையா கேட்காப்பா. தரவு, ஒரு தரவரை பிடிச்சி வச்சு தரவு குறைச்சி கொடுக்க முடியாதா? வாங்கும் போதுல எவ்வளவு வாங்கினீங்க? வாங்கும் போது அது கூட 28. 28? விற்கும் போதுல 22 கூட விற்க முடியல. விற்க முடியல. இருக்கும் பால், பால் 5 லிட்டர் இருக்கு. 3-2. அல்லது என்ன காரணத்துக்கு விற்க முடியாதுயா? எது? இது வக்கீல் இல்லாம தான் இருக்கு. புல் வக்கீல் இல்ல, மேய்க்க முடியலையா? வக்கீல் இல்ல. விவசாயம். எந்த ஊரு? இந்த ஊர் வீரமணிக்கபுரம். சிலர் பிடிச்சிட்டு போறாங்க தலைவரா. இருந்தாலும் நம்மளும் மாடு வளர்க்காத ஆள் இல்ல. கண்டிப்பா இருந்தாலும் அவர் உண்மையான விவசாயி. கெட்டுப்பால் போடல, அப்படியே கொண்டு வந்திருக்காரு. சில டெக்னிக்கலா யூஸ் பண்ணல. பண்ணிருந்தா அப்படி வித்துருக்கோம். கெட்டுப்பால் போட்டு பைய பெருசாக சம்சாரியும் ஒரு தரகரை பிடிச்சு விடணும். வேற வழி இல்ல. 500 ரூபா கமிஷன் கொடுத்தாதான் முடியும். கமிஷனுக்கு நம்ம யோசித்தாலும் சிலர் முடியல. தோத்துருதாங்க. பாப்பாங்களோ. ஓகே, மாடு வித்தியாசமா இருக்கு, கொம்பு வித்தியாசமா இருக்கு. நாட்டு மாடு. நாட்டு மாடு? நாட்டு மாடு கிராஸ் தானா? கிராஸ் கிராஸ் கிராஸ். திமிழ் சிமிழ் இல்ல, இது கிராஸ் இல்ல, கிராஸ். கொம்பு பார்த்தா நாட்டு மாடுன்னு கண்டுபிடிக்கணும். ஆமா, கண்டுபிடிக்கணும். 22 சொன்னா 20 வாங்கிருக்கு. 20,000 ஒரு மாடு, ஒரு கண்டுபிட்டி. ஆமா. பால் எப்படி இருக்கும் இல்ல? இது 2 வளை ஒரு 5 லிட்டர் வரும். இருக்குங்களா? இருக்கும் பால். மாட்டோட ஸ்பெஷல் என்ன? ஸ்பெஷல் பால் திக்கா இருக்கும், வீட்டுக்கு நல்லது, பிள்ளைகளுக்கு சாப்பிடாக்க நல்லா இருக்கும். கண்ணுட்டி என்ன கண்ணுட்டி? எவ்வளவு நாள்? கால கண்ணு இனி ஒரு 20 நாள் இருக்கும். நாட்டு மாடு பழகாதுன்னு சொன்னாங்க. வீட்டு பாலுக்கு தானே வாங்கிருக்கேன். 10 மாடு கிடக்கு. என்ன மாடுகள் அது? எல்லாம் நாட்டு மாடு தானே. காட்டு மேய்ச்சலுக்கு ஏத்த மாடு. வெளியே பாலை குடுப்பீங்களா? ஆமா, பண்ணைக்கு பேரும் பால். நாட்டு மாட்டு பால் பண்ணை கொடுத்தா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? அதை பத்தி என்ன? 40 ரூபா போட்டு இருக்காங்கல்ல. நீ எவ்வளவு நாள் கறந்துக்கலாம் பால்? இது ஒரு 6 மாசம் கறக்கலாம். போட்ட அமௌண்ட் எவ்வளவு நாள் எடுக்கலாம்? போட்ட அமௌண்ட்னா இந்த இதுல எடுத்துடலாம். ஒரே இதுல எடுத்துருவீங்க? பரவாயில்ல. நாட்டு மாடுகள் வந்திருக்கா? உள்ள ஒண்ணு ரெண்டு இன்னைக்கு. சரி, ஒரே ஒண்ணு, இந்த நாட்டு மாட்டு பால் குடிச்சா சுகர் வராது, பிரஷர் வராது அப்படி விடிங்க. உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. வளப்புல உங்களுக்கு இருக்கா சுகர் பிரஷர் இருக்கா? இல்ல இல்ல, நமக்கு ஒண்ணு இல்ல. இல்ல, உங்களுக்கு ஒண்ணு இல்ல. எல்லாரும் வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு கண்டிப்பா மனமா இருக்கும். பால் வந்து கொஞ்சம் மனமா இருக்கும், உடம்புக்கு சத்து. இந்த மாதிரி நாட்டு மாடு குடிச்சிட்டு மற்ற மாடு குடிக்க முடியாது? பால் முடியாது. பால் குடிக்க முடியாதா? குடிக்க முடியாது, குடிக்க முடியாது. சுத்தமா இருக்கும். இப்ப அந்த பாலுக்கு இந்த பால் வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். உண்மையை சொல்லுங்க. உங்களே மாதிரி ஆட்கள் விவசாயி பாப்பாங்க. 7500. எந்த ஊருக்கு? செவல். மேலச்சவலா? என்ன காரணம்? கண்ணுட்டி வாங்கிருக்க. பெரிய மாடை வாங்கிருக்கலாம்ல? சுட்டி இல்லையா? அப்படியா? பணம் இல்லையா? பட்ஜெட்டுக்கு தானா வச்சுக்கோங்க. கருப்பு கலர் மாடு எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். கண்ணுட்டி எத்தனை மாசம் கண்ணுட்டி? இது 7 மாசம் கண்ணுட்டினா. எவ்வளவு நாள் பல படகு? இன்னொரு 1.5 வருஷம் வளர்க்கணும்னா. இது எப்படி கண்ணுட்டி வாங்கல நமக்கு என்ன லாபம்? கண்டி வளர்த்தா துட்டு நம்மளுக்கு முன்னாடி மாடு ஆகிக்கிறோம். நாளைக்கு மாடு துட்டு கிடைக்கும். பட்ஜெட் குறைஞ்ச அமௌண்ட் அமௌண்டா இருக்கு. பெரிய வளர்த்து மாடாக்கணும். கருப்பு கலர் வாங்கிருக்கோம். நிறைய செவல மாறியும் அவங்க இதுக்கு வெளியே வியாபாரிட்ட வாங்கிட்டு போயிடலாம். இது சம்சாரிட்ட வாங்கினதுதானா? நாங்க இல்ல, வியாபாரி தான். ஆனா இங்க வாங்கினா கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். பாலு அவங்க 5-10 சொல்றாங்கன்னா கறந்தாதான உண்டு. ஆமா, கருங்காம்பு எங்களுக்கு பிடிச்சிருக்கு. கருங்காம்புல என்ன விசேஷம் ஏதாவது உண்டா? இல்ல, அது நமக்கு தெரியாது. தெரியல, அதை பத்தி தெரியல. இது 2000 அப்படின்னாங்க, சொன்னாங்க. என்ன ரகம்? இது கிரு கிராஸ் அப்படின்னு சொன்ன மாதிரி. கிரு கிராஸ் நம்ம ஒரு வெயிலுக்கு எப்படி இருக்கும்? என்ன அது தாங்கும் சொல்றாங்க. இதான் புதுசா வாங்கிட்டு போறீங்க? இப்பதான் புதுசா வாங்கிட்டு போறேன். பால் எத்தனை லிட்டர் இருக்கும்? பால் அவங்க 2000 சேர்த்து 11-12 லிட்டர் பால் சொன்னாங்க. உங்க கணிப்பு? ஒரு 7 குறையாம இருக்கும் நினைக்கிறேன். ஆமா. எத்தனை மாடு வளர்க்கீங்க? என்கிட்ட 5 மாடு இருக்கு. ஆமா, 5 மாடுனா ஒரு மாசம் ஒரு 10,000 வருமானம் வருமா? வரும். உண்மையிலே வரும். நம்ம சொந்தமா வேலை பார்த்தா வரும். ஆட்கள் விட்டு வேலை பார்க்காம நம்மளே வேலை பார்த்தா வரும். தோட்ட வசதி இருக்குங்களா? இல்ல, கிடையாது. விலைக்கு வாங்கி போட்டா பூனா கிணங்களும் விலை கூட்டிட்டீங்களா? ஆமா, நான் பயங்கர விலை ரொம்ப கஷ்டம் தான். ஆமா, 1 லிட்டர் பால் எவ்வளவு நீங்க குடுக்கறது? 50. 50 ரூபாய் வீடுகளுக்கு.
அதுல நான் வேலை பார்க்கும்போது ஆறு, நான் வேலை பார்த்தது பத்து வருஷத்துக்கு மேல ஆயிட்டு ஆறு ஏழரை தந்தாங்க. ஆனா இப்ப நல்ல ரேட்டு வேலை சம்பளம் இப்ப எவ்வளவு அதே இடத்துல 10,000 கொடுக்காங்க, குறைஞ்சே 10,000 கொடுக்க. 10,000 போதுமான ஒரு குடும்பத்துக்கு காணாது. ஆனா புதுசா வராங்கல்ல புது ஆட்களுக்கு ஃப்ரெஷ்ஷுக்கு அப்படிதான் கொடுக்காங்க. இதுல ஒரு 15 ரூபா கிடைக்குமா மாசம்? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். அதை விட இது லாபம் தான், லாபம் தான். சொந்த தொழில் நம்ம நினைச்சிருந்தேன், காலையில சந்திரிக்கும் போக முடியாது, பகல் நேரத்துல நம்ம எங்கேயும் போய்க்கலாம், யார்ட்டையும் லீவு கேட்காண்டா, கை கட்டி நிக்காண்டா, சம்பளத்துக்கு நிக்காண்டா, அவங்க 2-3 நாள் லேட்டா தருவாங்க, இது அப்படி கிடையாது. அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும், வீடு செலவு குழிக்கிட்டே இருக்கும். வெற்றியோ தோல்வியோ நம்ம தான் பொறுப்பு, நம்ம தான் பொறுப்பு, அவ்வளவுதான். மேச்சல் போமா எப்படி? மேச்சல் தான், நாட்டு மாடு கிடக்கு நல்ல கறந்து பார்த்தா பூங்காம்பா தான் இருக்கு. இப்படி பாங்கணும், தெரியாதவங்களுக்கு சரியாங்க கறந்து பார்த்து வாங்கலாம். என்ன காரணம் செவல கலர் வாங்கிருக்கீங்க? வேற கலர் வந்துட்டு இது கொஞ்சம் சித்து மாடா இருந்துச்சு, எந்த நேரமா தான் பரவாயில்ல, உங்களுக்கு மனசு பிடிச்சது? நல்லா சரிதானா? கொஞ்சம் கூடுதலா குறவா எப்படி? 2 ரூபா கூட தான். நீ வீட்டுக்கா இல்லட்டா வெளியே கொடுக்க? வீட்டுக்கு வெளியே கிடையாதான், கொடுக்க மாட்டீங்க. அதனாலதான் சின்ன மடம் வாங்கிருக்கோம். அப்ப சின்ன மண்ணா நமக்கு என்ன லாபம்? சின்ன மண்ணா கொஞ்சம் கம்மியா தீங்க, அரைக்கல பொண்ணாக்கு போட்டா போதும், தீவனம் குறைச்சி கொடுத்தா போதும். தப்பானங்க மட்டும் காப்பாத்த எல்லாரும் காப்பாற்ற முடியாது. ஒரு மாடே நிறைய கூடுக்கட்டிருக்கேன், பசியா போட்டாலும் கஷ்டம். ஆமா, இந்த மாடு வாங்கிருக்கோம். இது வாங்கிருக்கீங்க? இது எப்படி எல்லாத்தையும் வேலை? நாட்டு மாடு வச்சுட்டு இதை வாங்குறீங்களா? நாட்டு மாட்டு பால் குடிச்சா சுகர் வராது, பிரஷர் வராதுங்க. நாட்டு மாடு வளர்க்கீங்க, நான் போற இடத்துல அதான் சொல்றாங்க, சுகரும் கிடையாது, எங்க குடும்பத்துல யாருக்கும் பிரஷரும் கிடையாது. நாட்டு மாட்டுக்கு பால் குடிச்சா இதை குடிக்க மாட்டாங்களா? அப்படியா? அது வாடையில பிள்ளைக்கு பிள்ளையே வாடை தட்டுப்பட்டுருமே. அது குடி, அது குடிச்சிட்டு இது குடிக்க மாட்டாங்க. டேஸ்ட்ல சொல்லிட்டீங்களா இல்லாட்டா? அது டேஸ்ட் தான், டேஸ்ட் அப்படி இருக்கும். நாட்டு மாடு சத்து, அவ்வளவு சத்து. நாட்டு மாட்டுக்கும் சிந்து மாட்டுக்கு வித்தியாசம் நிறைய இருக்கு. அப்ப கண்டிப்பா இந்த வருங்காலத்துல எல்லாரும் வீட்லயும் நாட்டு மாடு வளர்க்கணும், வளர்க்கணும், வளர்த்து நோய்களை போக்கணும். ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி, எதுக்காக போகுது? பால் கறக்குது, வீட்டுல போட்டு கறக்குது மாடு. கொம்பு இருக்கா? கொம்பு இல்ல. என்னுடைய கணிப்பு இதை வந்து இப்போ 2 நேரம் கூட ஒரு 10 லிட்டர் பால் நான் எதிர்பார்த்துருக்கேன். பால் சொட்டிக்கிட்டே கிடக்க கீழே. இனி எங்க வீட்டுல போய் தான் கறந்து தூர ஊத்துணும். எங்கேயே கறந்து ரைட்டா ரோட்ல விடக்கூடாதுன்னா? அது இல்லன்னா சில காய்ச்சல் வந்துருக்காங்களா? கறக்காம விட்டாண்ணா நோய் மட்டுக்கு மடுவு வீக்கம் வரும்ல, கறக்காம விட்டா பணம் வேறுமே, உடனே கறக்கணும். கண்ணுட்டி குடிக்க விட கூடாதா? கண்ணு தேவைக்குதான் கொடுக்க முடியாது, கூடுதல் கொடுக்க முடியாது. ஒரு 10 மாடு வளர்த்தா ஒரு மாசம் ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் கிடைக்குமா?
அதாவது நல்ல மாடு கறக்கணும்னா ஒரு 3 மாசம் தான் நல்லா கறக்கும். ஈன பிறவு 3 மாசம் கறக்கும். அதுக்கு பிறகு அது மாட்டுக்கு தீவனத்துக்கு தான் காணும். கூட்டி கழிச்சு அப்படிதான் வரும். கூட்டி கழிச்சு சில நேரம் நம்ம நஷ்டத்துல தான் வண்டி ஓடும். அப்படி நஷ்டமா ஆயிருமோ? நஷ்டமா ஆகும். 1 லிட்டர் பால் எவ்வளவு ஆனாச்சு நீங்க குடுக்கறது? நாங்க கொடுக்கறது பண்ணையில கொடுக்கறது 31 ரூபாய்க்கு. 31 ரூபா கட்டுப்படி ஆகாத? ரொம்ப கிலோ குடிக்க 31 ரூபாய்க்கு கொடுப்போம். நாங்க வீட்டுல கொடுக்கறது 45 ரூபாய்க்கு. இல்ல எல்லாமே வீடுகளுக்கு கொடுக்க வேண்டிய வீடுகள் கொடுத்தா 45 வேலை கொடுக்கலாம். அது வீடுல எல்லாம் கிடைக்காது இல்ல சார். வீடு வசூல் ஆயிருந்தா வீடுகள் கொடுக்கலாம். அதெல்லாம் கிளியர் ஆயிடும். சுப்பிரமணியாபுரம் ஏன் சின்ன சைஸ் மாடு வாங்கிருக்கல? பணத்துக்கு தகுந்த பணத்துக்கு 500 எத்தனாவது பால் வந்து கண்ணூற்றி வருவோம். பயிர் ஆகும். பயிர் ஆகலாம். பயிர் ஆகல. எவ்வளவு நாளா போ? இன்னும் 1 வருஷம். 1 வருஷம் நல்லா பருவட்டம் வருமா மாட்டு? பருவட்டம். எத்தனை மாடு வளர்க்கீங்க அண்ணாச்சி ஊர்ல? 20 மாடு. ஒரு 20 மாடு வளர்த்தா, ஒரு இளைஞர் வளர்த்தா எவ்வளவு வருமானம் வரும் அண்ணாச்சி? ஒரு குடும்பம் சம்பாதிக்கிறதுக்கு நல்லா சம்பாதிக்கலாம். இந்த மாடு வளர்ப்பா கொஞ்சம் கஷ்டங்க. விடியாச்சி கஷ்டம் தான். பிள்ளைய வச்சாலும் வளர்க்க கஷ்டம் தான். எல்லாம் கஷ்டம் தான். பிள்ளைய மாதிரி வளர்க்கணும். நம்ம வளர்க்கு விதைக்குன்னு மாடு வளர்க்கணும். தோட்டம் தான் இருந்து நம்ம மாடு வளர்க்குன்னு இல்லை. தோட்டம் எல்லாமே வளர்க்கலாம். வளர்க்கலாம். புண்ணாக்குள்ள அதெல்லாம் ரொம்ப கூட்டிக்கலாம். அதுக்கு தக்கிற பால் வாங்கி தானே தெரியணும். 22 ரூபா நல்ல கருவப்பால். நல்ல பால் சுத்தம் பால் தண்ணி. இன்னும் நாங்கள் அவங்கள வச்சே பால் யாவது வச்சே வீட்டில் பால் கறந்து கொடுத்துருக்கேன். லோக்கலில் சில்லறைக்கு கொஞ்சம் விலை கூடுங்களா? இல்லை இல்லை, அது வந்து நான் அது சில்லறை வியாபாரி. நம்ம ரெகுலராக வீட்டில் 10 மாடு 15 மாடு கிடைக்கனால நாங்கள் ரெகுலராக தான் ஒரு ஆளுக்கு ரெகுலராக ஒரு நாளைக்கு 7 லிட்டர் பால் வரும். என்னது ரெகுலர் 40-45 லிட்டர் அவ்வளோதான் வரும். தீவிரம் போட்டால் தான் கறக்குமா? கறக்கும். தண்ணி வச்சா எப்படி பால் கறக்கும்? இல்லை மேய்ச்சல் தான். மேய்ச்சல் போட்டால் அந்த மாடு கை கால் கொஞ்சம் நல்லா திறமாக இருக்கும். தீவிரத்தில் போட்டாச்சுன்னா அவங்க அந்த மாடு தேறாது. என்ன தான் இறப்பட்டாங்க? அது சில மாடு இருக்கு. ஒன்று ஆமாம், சில சில ஜாதி மாடு நேரம் பழங்குன மாடு இருக்கு. ஏசி போட்டு பழக்காங்க. கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பல இடம் திருப்பூரில் பார்த்துருக்கோம். அது வந்து பெரிய பராமரிப்பு. அது வளர்க்க முடியாது. எங்களை மாதிரி கஷ்டப்பட்டாலும் வளர்க்க முடியாது. அதெல்லாம் பெரிய பெரிய ஆளுக்கு தான் வளர்க்கும். தென்காசி மாவட்டம் ஆலாங்குளம் தாலுகா கலநீர்குளம். எங்களுக்கு மாடு வந்து இது சிந்து கிராஸு கொம்பு இல்லையா? கொம்பு இல்லாத மோள மாடு. மோள மாடு. ஆமா, ஒரு மாடு ஒரு கண்ணுக்குட்டி. ஆமா, 35 ரூபா சொன்னாங்க. 33 ரூபாய் வாங்கியிருக்கோம். வியாபாரியா சம்சாரியா? சம்சாரி சம்சாரி. பால் 3-3 சொல்லியிருக்காங்க. நாங்க 2-5 கறக்கணும் வாங்கியிருக்கோம். 5 லிட்டர் பாலுக்கு 33? ஆமா. வேலை சரிதானா? ஆசைப்பட்டு வாங்கிருக்கோம். கிடாரி மாடு கண்ணு போட்டா கண்ணு கண்ணு இனி எவ்வளவு நாள் இருக்கும்? 40 நாள் இருக்கும். இந்த போட்ட அமௌண்ட் 33 சொல்லிடலாம். எவ்வளவு நாள்ல எடுக்கலாம்? எப்படி எடுக்கலாம்? நம்ம தலைவலி பொறுத்து. இந்த இதுல எடுக்கிறது வந்து வாய்ப்பு கம்மி தான். 1 வருஷத்துல எடுத்துடலாமா? அடுத்த இதுல பாக்கணும். அப்படி எந்த இது முடியாது? அந்த இதுல பால் எடுக்க முடியாது. அந்த இது எவ்வளவு நாள் கறக்கும்? இனி 40 நாள் ஒரு 8 மாதம் கறக்கும். இந்த மாடோட ஸ்பெஷல் என்ன? இவ்வளவு மாடு? இதே மாடு மொட்டை மாடு. ஆசைப்பட்டு வாங்கியிருக்கோம். நேரம் தலையத்து கிடாரி கொம்புல்லாத ஒண்ணு பிரச்சனை இல்ல உங்க லோக்கல் மாடு தான் 65. யாரும் கேட்டா குடுத்துருவீங்களா? செவலா நவால் இருக்குன்றாங்க. கலர் சூப்பரா இருக்கு. ஆமா, செவலப்பூர். செவலப்பூர். இது மேய்ச்சலுக்கு ஆமா? காட்டுல மேய்ஞ்ச மாடு. மேய்ஞ்ச மாடு ஒன்றும் பிரச்சனை இல்லை.